ஹாய் விவாஸ் வெல்கம் டு கலை இல்லம். இன்னைக்கு நம்ம பதிவில் நம்ம செய்ய போகிற ரெசிபி நம்ம பாரம்பரிய உணவான இட்லியில் நான் 6 வெரைட்டி செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம இந்திய உணவுகளிலேயே மிகவும் லைட்டான பாதுகாப்பான உணவுன்னு சொல்லணும்னா அது நம்ம இட்லி தான். இது நோயாளிகள், பெரியவங்க, குழந்தைங்க எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரியான ஒரு உணவு. இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, மேலை நாடுகளில் கூட நம்ம இட்லியை சிறந்த உணவாக அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க நம்ம இட்லியில் வெரைட்டி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல இட்லி எடுத்துக்கோங்க. ஒரு 20 இட்லி வச்சுருக்கிறேன் நான். பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, பொடியாக நறுக்கின தக்காளி 1, வரமிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நம்ம வீட்டில் செய்கிற இட்லி பொடி கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். இது பொடி இட்லிக்கு தேவையானது. புதினா இலை பொடியாக கட் பண்ணினது, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், ஒரு அரை கட்ட அளவு எடுத்துருக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு கொத்தளவு எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டு பொடியாக கட் பண்ணினது கொஞ்சம், ஒரு 4 பல் முழு பூண்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க நம்ம இட்லியோட வெரைட்டி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வெரைட்டி பொடி இட்லி. இதுக்கு ஒரு அடுப்பில் வானொலி வச்சு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நம்ம வீட்லேயே ரெடி பண்ண பொடி இது. இது எள்ளு பொடி நான் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் என்ன வெரைட்டி பொடி வேணாலும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொடி, கொள்ளு பொடி எது வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் எள்ளு பொடி போட்டு நல்லா அந்த நெய்யில் பிரட்டி விட்டு இதில் நம்ம இட்லியை வச்சு நல்லா பரட்டி விட்டுக்குங்க. ரெண்டு பக்கமும் நல்லா ஃபுல்லாக பொடி சேர்ந்து வர்ற மாதிரி ஸ்லோவில் வச்சு நல்லா பரட்டி விட்டுக்குங்க. நல்லா ஸ்லோவில் வச்சு அந்த பொடியெல்லாம் நல்லா இட்லியில் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டு ஸ்லோவில் ஒரு 1 நிமிஷம் வச்சுருந்து நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. நம்மளோட பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ரெண்டாவது இட்லி வெரைட்டி பெப்பர் இட்லி. இதுக்கு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நெய் நல்லா காஞ்ச வெண்ணெய் ஒரு நிமிஷம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற பூண்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலரி விடுங்க. இது நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற இட்லியை இந்த மாதிரி பீசிஸாக கட் பண்ணி வச்சு போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு மிளகுத்தூள், கொஞ்சமாக தேவையான உப்பு போட்டு நல்லா ஸ்லோவில் வச்சு கிளறி விடுங்க. இப்படி ஒரு 2 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டிங்கன்னா நம்மளோட பெப்பர் இட்லி தயாராகிடுச்சு. நம்ம மூணாவது இட்லி இட்லி மஞ்சூரியன். இதுக்கு ஒரு வானலியை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. 2 பட்டை மட்டும் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பச்சை மிளகாயை இப்படி லைட்டாக சீவி விடுங்க. மிளகாய் பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கங்க. வெங்காயம் லேசாக வதங்கட்டும். நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி போடுங்க.
தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கால் ஸ்பூன் அளவு, மிளகாய்த்தூள், நல்லா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினோடனே கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், இதுக்கு சோயா சாஸ் கொஞ்சமாக ஒரு கால் மூடி அளவு ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்குங்க. அடுத்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி ஊற்றிக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஃபுட் கலரு, ஃபுட் கலர் வேணும்னா போட்டுக்கலாம், மேக்ஸிமம் இதை போடாத செய்யறது ரொம்ப நல்லது தான், தேவைப்பட்டால் இதை போட்டுக்குங்க. கேள்வி இந்தளவு திக்கானோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லி அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களோட இட்லி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்குங்க. இதுக்கு வந்து நம்ம இட்லியை எண்ணெயில் பொரிச்சும் போடலாம், அது கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக இருக்கும், இது கொஞ்சம் ஆயில் கம்மியாக கிடைக்கும், நம்மளோட இஷ்டம்தான். அடுத்து நம்மளோட இட்லி மசாலா இட்லி. இதுக்கு வானலியில் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் அளவு, ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க, பட்டை மட்டும் போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவு, கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் அளவு, வரமிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவு போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா பொரிய விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அரைச்ச பேசி இதில் போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா இந்த மசாலா எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும், பச்சை வாசம் போகிற அளவுக்கு, எண்ணெய் வந்து வெளியில் வர்ற அளவுக்கு இந்த மசாலா ஃபுல்லாக எண்ணெயில் வதங்கணும். நல்லா நல்லா இந்த மசாலாலாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்தோடனே எண்ணெய் வெளியில் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் புதினாவை போட்டுக்கலாம், போட்டு நல்லா பரட்டி இந்த புதினா மசாலாலாம் மிங்கில் ஆனோடனே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற இட்லியை இதில் போட்டு நல்லா பரட்டிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க, நம்மளோட மசாலா இட்லி தயாராகிருச்சு. அடுத்து நம்மளோட டிஷ்ஷு கொத்தமல்லி இட்லி. இதுக்கு வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ரெண்டு கல் பூண்டு போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுப்பில் ஒரு வானலி வச்சுக்கோங்க, ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் கடுகு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு பொறுத்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் ஆரஞ்சு கலர், இந்த ரோஸ் கலராக வதங்கினாருங்க. அதுலேயே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி பச்சை மிளகாய் பூண்டு கலவையை போட்டு நல்லா இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொத்தமல்லி பச்சை வாசம் போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதங்கணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இது லாஸ்ட்டாக நம்ம ரெகுலராக செய்ய போகிற இட்லி உப்புமா. வானலை வச்சு எண்ணெய் விட்டுக்குங்க, தாளிச்சு விட்டுட்டு
நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. இதில் வெங்காயத்தையும் வரமிளகாயும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வெங்காயம் வதங்கின உடனே நாம் ஊற்றி வச்சுக்கிற இட்லி போட்டு கிளறி எடுக்கிறது தான். இது நம்ம ரெகுலராக செய்வோம் இந்த இட்லி உப்புமாவை. வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஊற்றி வச்சுக்கிற இட்லியெல்லாம் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. நம்மளோட இட்லி உப்புமா தயார். கொஞ்சம் கொத்தமல்லி தழையை மேலே போட்டுக்கோங்க. நம்மளோட ஆறு வகையான இட்லி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ரெகுலராக செய்கிற இட்லி உப்புமா. இது கொத்தமல்லி இட்லி, இது இட்லி மஞ்சூரியன், இது பொடி இட்லி, இது பெப்பர் இட்லி, இது நம்ம மசாலா இட்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.